ஹாப்பி ஈவினிங். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ப்ரொஃபஸர் விஜி. ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது விஏஓக்கான வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட். இந்த ஜாபுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 11,000 அதிகபட்சம் 35,000 வரை நிறைவேச்சிருக்காங்க. இந்த வேலையை பற்றி ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் எலிஜிபிள் அவங்களாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் ப்ரொஃபஸர் விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று உங்களால் பார்க்க முடியும். இந்த போஸ்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட். யாருக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னா, விஏஓ ஆஃபீஸருக்கான வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட். இதில் வந்து நிறைய வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் வேகன்சியோட எண்ணிக்கை கரெக்டாக சொல்லலை. அடுத்து வந்து விண்ணப்பம் அனுப்புறதுக்கான கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7/11/2002 மாலை 5 மணிக்குள். இதில் எதை பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, படித்தல் மற்றும் எழுதல் திறனாய்வு பயிற்சி அப்படின்னு போடுறாங்க. அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம், ரீட் அண்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து 5th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றதுனால ரீட் அண்ட் ரைட் மட்டும் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம், அதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு எந்த கம்யூனிட்டிலாம் ப்ரியாரிட்டி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆதி திராவிட, அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி கேட்டகரிஸ், அப்புறம் ஜென்ரல், இவங்க எல்லாருக்குமே வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. முக்கியமாக வந்து கல்வி தகுதியில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 5ஆவது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பட் முக்கிய தகுதி என்ன அப்படின்னா, அந்தந்த மாவட்டத்தில் அவங்க வசித்தவராக இருக்கணும் போட்டிருக்கு. ஸோ பல்வேறான மாவட்டத்துக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்தந்த மாவட்டம் சேர்ந்தவராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கடலூர் மாவட்டம் சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா, அந்த மாவட்டத்துக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 21 வயது பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதிகபட்ச வயது என்னவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி வந்து ஜென்ரல், ஓசி, எஃப்சியாக இருந்தீங்கன்னா 22 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கணும். உங்களோட கம்யூனிட்டி வந்து பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 37 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட ஏஜ் இருக்கலாம். ஸோ அதாவது பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது எதை பேஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுறது, அதாவது 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுனா எதை பேஸ் பண்ணி, எந்த டேட் பேஸ் பண்ணி அப்படின்னா, 13/9/2021 பேஸ் பண்ணி, இந்த டேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 21 இயர்ஸ் மினிமம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, விண்ணப்பிக்கும் முறை, ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தபால் மூலமா அங்கே கொடுக்கப்பட்டிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து ஃபார்மேட். ஸோ என்னைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா, நவம்பர் 7, 2002 மாலை 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இருக்கணும். என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வருவாய் வட்டாட்சியர், வட்டாட்சியர் அலுவலகம், சூளகிரி வட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்பிச்சு வச்சிடணும். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு உங்களோட வேலையை கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் 5ஆவது மட்டும் படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு காத்துட்ருக்கவங்களுக்கு ஒரு அரசு சம்மந்தமான வேலையே கிடைக்குது அப்படின்னா, இது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொந்த மாவட்டத்துலேயே நமக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்புக்கு குறைஞ்சபட்சம் படிப்பு படிச்சுட்டு காத்திருந்து வேலைக்காக காத்திருக்கீங்களோ, அவங்கள கண்டிப்பாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட், டூ வெல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.